நம்மளை ஒரு பாடலை பாட போகிறோம். ஒரு பழைய பாடல் ஒன்றை நான் பாட நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். கத்தனை மாசத்திப்பார் ஆக எல்லா அரசியிருந்து இந்த பாடலை பாடலாம். இது அந்த நாட்களில் பாச சுந்தரமையா அவர்கள் பாடின பாடல் நாம் சேர்ந்து பாடலாம். Thank you.
எழும்பி நின்று நம்ம எல்லாம் எழும்பி நின்று
பெற்று நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்று சொல்லும் பொழுது ரோமர் 12:1 அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுவே. ஹல்லேலூயா. பாடல் பாடலாம், காணிக்கை போட்டுடலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்திடலாம், ஆனால் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் கஷ்டமான காரியம். பிரியமானவர்களே, உலகத்திலே 6 நாட்களும் நாம் வேலை செய்கிறோம், உலகத்தாரோடு இருக்கிறோம், உலகத்திலே நாம் செல்லுகிறோம், ஆனால் வசனம் சொல்லுகிறது நாம் அவ்விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய காரியம் எப்படி? பிரியமானவர்களே, நாம் 6 நாளும் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தின் சாயல் நமக்குள்ள வரவே கூடாது. தேவ சாயல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது, அது மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லுமானால் ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒரு சில காரியங்களை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை, உடனடியாக அவர்கள் முடிவை தேடிக் கொள்கிறார்கள். அதுதான் மாம்ச அந்த சிந்தையின் முடிவு. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலும் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எல்லா பாரங்களையும், நம்முடைய எல்லா சோர்வுகளையும், வியாதிகளையும், வருத்தங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து விட்டு, ஆண்டவரே நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய விரும்புகிறேன், என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். எதை நாம விட்டு விலக வேண்டும் அதை விலகி நம்முடைய காரியங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு பலின்னு சொல்லும் போது, ஒரு ஆட்டை ஜனங்கள் பலியிடும் பொழுது அது வெட்டப்படும், அது தோலுரிக்கப்படும், அது சுட்டு எரிக்கப்படும். என்னென்ன காரியங்கள் எரிக்கப்படணுமோ, கொழுப்பு, மற்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு தகனிக்கப்படும், எல்லாவற்றுக்கும் அந்த பலி தன்னை அர்ப்பணித்து காணப்படும். அது போல ஆண்டவரே எங்களை நீங்க ஆண்டவரே சுத்திகரிங்க. ஆண்டவரே நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்கலாமா? நான் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும், என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே, என் மனம் புதிதாக வேண்டும் கர்த்தாவே. அப்பா என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நான் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனாய், பிரித்தெடுக்கப்பட்டவளாய், உமக்காக நான் வாழுகிற ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவளாய் காணப்பட எனக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. நாம் வெறுமையாய் போக மாட்டோம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்வோம் என்பது சந்தேகம் இல்லை. நாம் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். I'm trading my sorrows, my shame, I'm laying them down for the joy of the Lord. என்னுடைய பாரங்களை கவலைகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன். எல்லாரும் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாடி அவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா பாரங்களையும் வைத்து நாம ஃப்ரீ ஆயிட்டு போக போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை, ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடுகளோடு நாம் செல்ல போகிறோம். எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. யாரையும் பார்க்க வேண்டாம், தேவனை மாத்திரம் பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம்.
என் பாரங்களை நான் வைத்து விட்டேன், என் வேதனையை நான் வைத்து விட்டேன், என் தேவ சமூகத்திலே நான் வைத்து விட்டேன், நான் சந்தோஷத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், என் வியாதி Yeah.
விசுவாசத்தோடு வியாதி எல்லாம் போயிருச்சு, பாரங்கள் எல்லாம் போயிருச்சு. நீங்க மட்டும் சொல்லுங்க, மனுஷரை காட்டிலும் அவர் நம்மேல் கரிசனை உள்ளவர். உண்மையான மேல கவலைப்படுகிற ஒரே ஒரு தேவன் உண்டு. நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் உண்டு. நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் இந்த மாதம் முழுவதும் நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த 31st கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2019 வருடம் 3rd மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் வந்தது உம்முடைய கிருபை, கிருபை. நீர் இல்லாமல் நான் இல்லை, கிருபை வேண்டுமே, உம் கிருபை போதுமே, உம் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. எங்களோடு சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. குடும்பமாக உயர்த்தி வைத்திருக்கிறேன், என்னை ஒரு மனிதனாக உயர்த்தி வைத்திருக்கிறேன். கிருபையை சொல்லாமல் சொல்லாமலாய் நாம் இந்த பாடலை பாடி கர்த்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you.
சொல்லி அழைத்திருக்கிறோம். அநேக முறைகள் பெயர் சொல்லி நாம் அழைத்தோம். ஒரு உண்மையான தகப்பன் தாய்க்கு தன் பிள்ளை தன்னை அழைக்குமானால் என் பிள்ளை எதற்கு அழைக்கிறது என்று அவளுக்கு தெரியும் அல்லவா? அதுபோல என் தேவனுக்கு நாம் எதற்காக அவர் அழைத்தோம் என்று தெரியும். இதனை பேர் விசுவாசிகளேதான். ஆகவே நம் தேவன் இந்த வேளையிலே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், அவர் நமக்காக காரியங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த வாரத்திலே இந்த வரப்போகிற மாதத்திலே வரப்போகிற மாதத்திலே என்று சொல்வதை விட இந்த நாள் ஒரு அக்கௌண்ட் க்ளோசிங் டே, கணக்கு முடிக்கிற ஒரு நாள், நாளைக்கு கணக்கு துவங்குற ஒரு நாள், ஒரு வருடாந்திர அக்கௌண்ட்ஸ் அந்த வருடத்தின் ஒரு புதிய நாளாக ஏப்ரல் 1 காணப்பட போகிறது. எப்படி நாம் டிசம்பர் 31 புதிய வருடமாக கொண்டாடுகிறோமோ அதுபோல ஒரு புதிய கணக்கை துவங்கி ஒரு கணக்கை முடிக்கப் போகிற ஒரு நாள். இந்த புதிய வருடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பொருளாதார ரீதியில் காணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? பொருளாதார ரீதியிலே ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு காணப்படும்படியாக ஆண்டவரே, நான் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்வீராக. எல்லா ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசிரியப்பீராக, என்னை குடும்பத்தை ஆசிரியப்பீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள இல்லை சேன் சொல்லுவோம் அந்த வேலையில். அப்பா, நீர் இந்த வாரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும், இந்த மாதத்தை பொருட்படுத்திக் கொள்ளும், இந்த புதிய வருடத்தை பொருட்படுத்திக் கொள்வதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமைகள் இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளை, எல்லா திட்டங்களை உம்முடைய கருத்தரை கொடுக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, இந்த விடலே திட்டங்களை கருத்தை கொடுக்கிறோம் ஐயா. நீரே அதை வைக்க செய்வீதாக, வைக்க செய்வீதாக. இந்த வாரத்துல உம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற எல்லா விதமான தொழிலின் காரியங்களிலே, அப்படி பிசினஸ், அப்படி வேலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே புதிதாக தொடங்குகிற, புதிதாக திட்டம் வைத்திருக்கிற, புதிதாக நியமித்திருக்கிற சகல காரியங்களும் கைகூடி வரும்படிக்கு தேவன் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறேனே கர்த்தாவே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. வாக்கு மாறாதவர் நீர், வாக்கு மாறாதவர் நீர், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தாவே, சொன்னதை செய்து முடிக்கிறவர் நீர், சொன்னதை செய்யும் அளவும் நீர் ஆண்டவரே அதை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் இதை நிறைவேற்றும் இந்த கர்த்தாவே ஆண்டவரே, புதிய இந்த தொழிலின் மாதங்களில் இதை நிறைவேற்றும். விசேஷமாக உடைய பிள்ளைகளுக்கு போட்டியாக காணப்படுகிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்பாக கர்த்தாவே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக.
புதிய திட்டங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. புதிய காரியங்களை கர்த்தாவே அவர்கள் தொழிலிலே தொடங்க உதவி செய்யும். எதிர்க்கிறவர்களும் வந்து ஆலோசனையை கேட்கும்படிக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீ கூட இருப்பீராக. இதோ இவன் கர்த்தரை தேடினான், ஆகவே இந்த ஆசீர்வாதம் என்று அவர்கள் வாயினாலே சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இந்த வாரத்தில் ஒரு பெரிய காரியத்தினுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் காண உதவி செய்வீராக. நீ செய்ய நினைத்தது எங்கள் ஜீவியத்திலே தடைப்படாது என்று சொல்லுகிறதையா தலைகள் நீக்குகிற தேவன் முன் சொல்லுகிறீரப்பா. இந்த ஒரு புதிய ஆண்டு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டாக நீ மாற்றுவிடாக, நிறைவேறுகிற ஆண்டாக நீ மாற்றுவிடாக. உடைய கிருபை கரம் கூட இருக்கட்டும் ஐயா. அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்பட கிருபை செய்வதாக கரம் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய ஆண்டில் நான் பல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், குடும்பத்திலும் வேலையிலும் வியாபாரத்திலும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் கூட கலந்து கொடுத்துங்க, அதுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கை செய்யும்படி அங்கே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் அதற்கு அதிகமாகவே என் தேவரை கிருபை செய்வதாக. கடந்த நாட்களிலே எவைகளையெல்லாம் அவர்கள் பறி கொடுத்தார்களோ இழந்தார்களோ கர்த்தாவே, அவைகளையெல்லாம் மீட்டெடுக்க ஒரு நிலையிலே கர்த்தாவே, இந்த புதிதாய் ஆரம்பிக்கிற இந்த தொழில்கள், இந்த வேலைகள் ஆண்டவரே, அவைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் அந்த தொழிலிலே காணப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய செழிப்பை நாங்கள் கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் மனமு வந்து ஆண்டவரே அவர்கள் படுகிற பிரயாசத்திற்கு நீர் பலனை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் கண்கள் காண நீ மேன்மைப்படுத்துவதை எவ்வளவு காணட்டும் ஐயா. வாழாக்காம தலையாக்குவதே காணட்டும், கீழாக்காம மேலாக்குவதே காணட்டும். இந்த புதிய ஒரு ஃபைனான்சியல் இயர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக காணப்படுகிற பேச்சமீதாக உடைய கரம் கூட இருந்து இந்த என்னென்ன காரியங்களை ஆரம்பிக்க தீர்மானித்துக்காளோ அவெல்லாம் உடைய கரம் கூட இருந்து வாய்க்கை செய்வீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், வாய்க்கை செய்வீர்களாக, வாய்க்கை செய்வீர்களாக. கருத்தை கொடுக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சோதரிப்போம் அதே படித்த வேலையில் கடன் தட்டி சோதரிக்கலாம் அது வேலையில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி ஜப நேரம் எத்தனை பேர் ஜெபிக்க சந்தோஷமா இருக்கிறீங்க? கடன் தட்டி ஒரு கரகோஷம் எழுப்பலாம் அது வேலையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஸ்தானாதிபதிகள் ஆயக்கத்தனை மாற்றியிருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாகவே நம்முடைய சென்னை ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய தேசம் இந்திய தேசத்தை கர்த்தரை கருத்தரை கொடுத்து. எத்தனை பேர் இந்திய தேசத்திலே நான் பிறந்தபடினாலே நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன்னு சொல்ல ஒரு கரம் எடுத்து ஒரு ஆமே சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் தேசத்தை கொடிக்க நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த வெளியில காட்டி எல்லாம் ஆசிரியக்கலாமா? பிதாவே, இந்த தேசத்தை ஆசிரியக்கிறோம் ஐயா, ஆசிரியக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஜெபிப்பதின் மூலமாக பெரிய சமாதானத்தை தேசத்திலே கட்டளையிடுவீராக. பிரதமரை ஆசீர்வதிங்க, ஜனாதிபதி ஆண்டவரே, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், இன்னும் கர்த்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே சீஃப் மினிஸ்டர்ஸ், ஆண்டவரே ஒவ்வொரு அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் கரத்திலே கொடுக்கிறோம். ஆளுகை செய்வார்களாக, உம்முடைய ஞானம் உம்முடைய விவேகத்தினாலே ஆளுகை செய்வார்களாக. என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படுவதாக. சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே, யுத்தங்கள் இல்லாம ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒரு சமாதானமுள்ள தேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வதாக, ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
சோதரிப்போம் தேவன் தேவனிலே சோதரன் 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 நம்முடைய இந்திய தேசத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷினரிகள் எல்லா கட்சிக்க வேண்டும். அவள் செய்கிற அந்த ஒவ்வொரு மாநிலங்களிலே கத்தரை கரக்கூடியிருந்து கத்தரை ஆசிரியப்படியாக பஞ்சாப், டெல்லி, நேபாள், ஜார்க்கண்ட், ஒடிசா, கர்நாடகா, அந்தமான், பீகார் போன்ற அவிதமாக மாநிலங்களிலே ஒழி செய்கிற நாட்டிலே ஒழி செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியப்படியாக எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த வேளையிலே எங்களுடைய மிஷினரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 12 இடங்களிலே ஆண்டவரே வட இந்தியாவிலே ஊழியர் செய்கிற மிஷினரிமார்களை கத்தர் ஆசீர்வதியும் 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 கத்தாவே. அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை தருவீராக. பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. அவருடைய போக்கை வரத்தையும் காத்துக்கொள்ள கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே அவருடைய தேவையை நீர் சந்திப்பீதாக. ஆண்டவரே அவருடைய கரம் கொடியிருந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அது குறிப்பு பதிலை கொடுப்பதாக ஆசிரியப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சோதிப்போமா தேவனி சத்தமாக சோதிக்கலாமா? நம்முடைய தேசம் ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து காணப்படுகிறது. கத்திரை கரம் கொடியிருந்து அந்த எலெக்ஷன்ஸ்லே கத்திரை கரம் கொடுக்கபடியாக, தேர்தலிலே கத்திர கொடுக்கபடியாக நாம் ஜபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஜபம் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் பின்பு சொல்கிறேன். கர்த்தருடைய கரம் அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக, அவர் சித்தமானவர்கள் ஆட்சியிலே அமரும்படியாக, கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும்படியாக, எந்த விதத்திலும் பிசாசாலும் கிரியை செய்யாதபடிக்கு தந்திரங்களின் ஆவிகளை கர்த்தர் ஒழித்து போட வேண்டும். கர்த்தரை கரம் கூட இருந்து நடத்தபடியாக எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை பற்றி ஜபிக்கலாமா? எலெக்ஷன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏப்ரல் 18 நடக்கிற அந்த தேர்தலுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய வாக்கு உரிமையை செலுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே. யார் வர வேண்டுமோ அந்த நபருக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே. இயேசுவே அந்த நாளிலே அந்த ஒவ்வொரு ஆண்டவரே அந்த ஓட்டு மையங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் சமாதானத்தோடு இந்த ஆண்டவரே எலெக்ஷன்ஸ் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அந்த ஓட்டு மையங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீதியாய் நேர்மையாக கர்த்தாவே. இந்த எலெக்ஷன் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு சுத்தமான நபர்கள் ஆட்சி கொடுக்க விசுவிடாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எலெக்ஷன் டியூட்டிஸ் யார் யாருக்கு அர்ப்பணிருக்கிறாங்க அங்கோட்டு கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். எலெக்ஷன் டியூட்டிஸ் ஒரே ஒரு ரெண்டு பேருக்கு தானா, மூன்று பேர், நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க. இவளுக்கு தேவை கிருவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாமா பிதாமே. உடைய பிள்ளைகள் தேவை கிருவை கொடுப்பதாக ஆண்டவரே. ஏற்ற ஆண்டவர் விதத்திலே அந்த வாட்டர் வாக்கு சாவடியில் ஹேண்டில் பண்ண கிருபை செய்வதாக, உடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆசிரியப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமாம் சோதிப்போம் அதேபணி சத்தமாக சோதிக்கலாமா? கடந்துட்டு சோதிக்கப்போம் அந்த விளையில. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. கத்தனை மாசிப்பாராக, கத்தனை நடத்துவாராக. லேவியராகம் 26:4 என்ன சொல்லுவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். கத்தர் நிச்சயமாக மழையை பெய்ய செய்ய வேண்டும். எத்தனை பேர் இந்த தண்ணீர் கஷ்டம் இருக்கிறது கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். கத்தர் அதை மாற்றி போடுவாராக. நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, இன்னும் பெங்களூர் போன்ற கர்நாடக மாநிலத்திலும் கூட தண்ணீர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? தேவன் அந்த தண்ணீர் பஞ்சம் எல்லாரும் நீக்கும்படியாக எல்லாம் செஞ்சு வைக்கலாமா? அந்த வழியில் பிதாவே மழையை பேசுவீராக. ஆண்டவரே 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 ஏற்ற காலத்தில் மழை பேசவே அந்த வாக்கை நிறைவேற்றுவீராக நிறைவேற்றுவீராக. உங்களுடைய கரம் கூட இருந்து கரம் கூட இருந்து மழையினாலே நிரம்பப்படும். பற்றாக்குறைகள் மாறட்டும் ஆண்டவரே. வறண்ட சூழ்நிலைகள் மாறட்டும் கர்த்தாவே.
எங்களுடைய தேவை ஆண்டவரே இந்த காலத்துல ஏற்ற காலம் என்று சொல்லி இருக்கிறீரே அது இந்த காலம் ஆண்டவரே இந்த காலத்துல எங்களுக்கு தண்ணீரை கொடுப்பீராக இந்த உஷ்ண காலத்து வியாதிகள் அன்னைக்கு குடும்பத்திலே காணப்படுகிறது. எத்தனை பேர் அந்த குடும்பத்தை காணப்படுறீங்க? விதமாக கறந்துங்க பக்கம் ஜெபிக்கலாம். அதுக்காக பிதாவே ஜெபிப்போமா, அந்த வியாதிகள் வராதம்னு கத்த காத்துக்கொள்ள முடியாது. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். வெப்பத்தினாலே வருகிற எல்லா உஷ்ணத்தினாலே வருகிற எல்லா பலவீனங்கள் வியாதிகள் அதிலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகளை கத்தர் தொட்டு இப்பொழுது சுகமாக்குவீராக. இந்த வியாதி யாருக்கும் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய மேக ஸ்தம்பம் பாதுகாக்கட்டும் கர்த்தாவே. வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வாக்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கலாம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு சமாதானம் வரட்டும். சமாதானத்தை கட்டளையிடும், சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவம் அவர்களும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும். அவருடைய தேசத்தை ஆசீர்வதியும். அவருடைய அரசாங்கத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் எழுபுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சிதறடிப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்த பிரதேசம் ப்ராமிஸ் லேண்ட், அதுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்தை எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த இடத்தை தேவன் அவர் கொடுத்தார். யாரும் அதை வாங்கணும்னு நினச்சி அதை வாங்கலை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்தார். ஆச்சரியமாக அதில் கட்டப்பட்டிருக்க அந்த ஆலயம், அதில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? சரி, ஓகே. அந்த அளவு இந்த அளவு தான் இருக்க வேண்டும் என்று நாம் திட்டமிடவில்லை. நாம் அந்த இடத்த வாங்கின உடனே கட்டுகிற அந்த பிளானும் இல்லை முதல்ல. ஆனால் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அந்த ஃபேப்ரிகேஷன், அந்த இரும்பு காரியங்கள் அபிதமாக ஒருவர் ஆர்டர் கொடுத்து வாங்கிவிட்டு அதை டெலிவரி எடுக்காமல் போயிட்டாங்களாம். அன்றைக்கி நாட்கள் அப்படி வச்சுருந்தாங்க. அதனால் இந்த புது அந்த கேர்டர்ஸை நீங்கள் அதாவது குறைந்த விலை வாங்கி கொள்ளுங்கன்னு நமக்கு கொடுத்தாங்க. அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 140x68 ஆக இருந்துச்சு. அதே அளவு தான் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துடைய அந்த அளவுக்கும் அதுக்கும் அருமையாக போத்து வந்தது. பாருங்க, அதாவது மோசே ஆசிரியப் கொண்டாட்டம் எப்படி கண்டாடு தெரியுமா? பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரி. பாருங்க, அப்போது கர்த்தரே சில அளவுகளை கொடுத்தார். அதனால் அந்த அந்த ஃபேப்ரிகேஷனை முதல்ல நம்ம வாங்கும்போது முதல்ல கட்டக்கூடிய பிளானே இல்லை. அப்போது பின்பு ஆக அது வாங்கிட்டோமேனு கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. அப்போது கர்த்தருடைய சித்தப்படி அவர் செய்தார். பின்பதாக நாம் இந்த 31ஆம் தேதி டிசம்பர் அன்றைக்காக நாம் வேகமாக காரணம் செய்து அன்றைக்கு எப்படியோ ஒரு புதிய இடத்துல குடி போகிற மாதிரி சீக்கிரமாக நம்ம இதை போய் உள்ள ஏதோ நம்ம போயிட்டு ஆரம்பிச்சு அந்த நாள் முடிச்சிட்டோம். ஆகவே இப்போது வேலையை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் தர வேண்டிய பணங்களை தரும்படியாக நான் காரணம் செய்து கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் ஒரு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தார்கள். என்னவென்றால், நம்முடைய அந்த ஒரு ஒரு ஏசி, அதாவது ஏர் கண்டிஷனர் ஒரு மிஷின் இருக்கிறதாகவும், அந்த மிஷின் நீங்கள் ரொம்ப சீப்பாக வருது, வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போது அந்த அந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நான் கேட்டப்போ
10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடக்கூடிய அளவிலே ஒரு ஏர் கண்டிஷனர் மிஷின் இருக்கிறது வாங்கி கொள்ளுங்க அப்படின்னாங்க. பார்த்தா நம்ம போட்டுக்கிற அந்த இடமும் கூட கிரவுண்ட் ஃப்ளோர் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ஸு. அப்போது எனக்கு பாருங்கள் முன்னால் அந்த ஃபேப்ரிகேஷன் கிடச்சது போல் இதுவும் என்ன ரெடிமேடாக வருது, அதுவும் அந்த ஆஃப் ஆஃப் த ரேட், அது சும்மா ஸ்லைட்லி யூஸ்ட் வாரண்டி கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம் என்று அந்த ஆஃபர் வந்தது. உடனே அது அதில் என்ன விதமான இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் என்று அவள் சொன்னார்கள். அப்போது நாம் கொஞ்சம் மெதுவாக செய்யலான்னு அந்த வேலைகளை நிறுத்தி வைத்தாலும் கர்த்தர் விடலை, கர்த்தர் உடனேயே அதை செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே அந்த இயந்திரங்களை நாம் வாங்க வேண்டும். கர்த்தர் அதுக்கான வழிகளை கர்த்தர் திறக்க வேண்டும். நாளைக்கு அது ஃபைனலைஸ் பண்ணுறதாக நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளத்தில். எப்படி இல்லைன்னா அடுத்தவங்க வந்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆகவே நமக்கு பின்புதாக அதை வாங்க வேண்டும் என்றால் பல லட்சங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டியதிருக்கும். ஆகவே கர்த்தர் இந்த வாரத்திலே அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். அதாவது கர்த்தர் அவரே கொண்டு வருகிற காரியம், நான் நினைத்து வாங்குவதில்லை. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காரியம் கூட நான் நினைச்சு வாங்கினதில்லை, நினைச்சு கட்டினதில்லை. இப்போவும் அந்த ஏசி அந்த அவுட்டோர் யூனிட் அதையும் நாம் நினைச்சு வாங்கறதில்லை. தேவன் அதை வாங்கக்கூடிய வழிகளை அவர் திறந்திருக்கிறார். இன்னும் அதற்கான பொருளாதாரத்தை சந்திக்கும்படியாக எல்லாரும் இந்த வழியில் ஒரு பாரத்தோடு கரங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கலாமா? எல்லா கரங்களை பிடித்துக் கொள்ளுமா? எல்லா எல்லாரும் நாங்கள் வாங்கும்படிக்கு கத்தர் உதவி செய்வீராக. கத்தாவே ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையில இது இல்லை, ஆனாலும் நீர் கத்தாவே காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஆண்டவரே இந்த வாரத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக. கத்தாவே இந்த வார தேவைகளை கத்த சந்திப்பீராக. கத்தாவே இதனுடைய தொகையை கத்தர் தாமே சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், எஜமானின் கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கத்தாவே தேவைகள் அத்தனையும் நீ சந்திப்பீராக. அந்த வாக்குத்தத்து பிரதேசம் நடைபெற வேண்டிய சகல வேலைகளை உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வேலைகளை நீர் பொறுப்பெடுக்கும்படி இருந்து இந்த மாதத்தின் தேவைகள் அதிகமாக காணப்படுகிறது. அப்பா நீரே அதை அந்த காரணியை ஆச்சரிய கொண்டு வந்த தேவன் அது தேவனின் சந்திப்பதாக ஆசிரிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே கடந்து சோத்திரிக்கலாம். தேவனித வேலையிலே சோத்திரன் 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 சோத்திரன். நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்க குடும்பத்திலே அந்த ஒரு சகோதரர் கணபதி என்ற சகோதரர், அவர் வேலைக்கு சென்றவர், 2 வாரங்களாக வீடு திரும்பவில்லை என்று அந்த குடும்பம் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். எல்லா முறைப்படி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துலாம் தேடி கொண்டிருக்கிறார்கள். கத்தர் கரம் கூடியிருந்து அந்த கணபதி என்ற அந்த மகனை கத்தர் வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக, ஒரு நல்ல செய்தி கழிவுபடும்படியாக எல்லாம் ஜெபிக்கலாம். அந்த வேளையிலே பிதாவே இந்த வேளையிலே உடைய கரம் கூட இருந்து அந்த கணபதி என்ற சகோதரனை அப்பா எப்படியாவது கொஞ்சம் செய்திகள் கழியப்பட நிற்கிற சேவையிலாக உடைய கரம் கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் காணாமல் போய்விட்டால் எப்படி நாங்கள் ஜெபிப்போமோ அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய அன்பரே அங்கத்தினர்களிலே ஒருவர் அவயத்தில் ஒன்று காணாமல் போயிருக்கிறதப்பா, இந்த வேளையில் நம்முடைய கரம் இறங்கி அன்பரே இணைப்பதை செய்வதாக ஆசிரியப்பதாக சீக்கிரம் நல்ல செய்தி கழிவுபட கிருபை செய்வதாக நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே சோதரிப்பம்மா. தேவனித்த விடலே சோதரன் 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 கடந்துட்டு சோதரிக்கலாமா? சோதரன் 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 சோதரன். இந்த வாரம் பிறந்த நாட்கள் ஆண் நிறைவை பார்க்கிறது மட்டும் இல்லைங்கள், மற்றவர்களுக்காரர்கள் இந்த வாரம் எனக்கு பிறந்த நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லைங்க, மற்றவங்க கரம்படி கட்டிக்கொள்கிறேன். கதா சுவைப்பாராக அல்லையா கரம்படி ஜெபிக்கலாம. பிதாவே அருமையானே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அண்டபுரை நீர் ஒரு ஆண்டை கூட்டி கொடுக்குறீரப்பா. அண்டபுரை நீர் கூட கரம் கூட இருந்து அண்டபுரை நன்மையும் கிருபையும் தொடர கிருபை செய்வதாக. பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ் சுகமாக இருப்பாயாக என்று வாழ்த்துக்கிறோம் ஐயா. அப்பா வியாதிகள் தீமல் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகிற கிருபை செய்வதாக, உடைய கிருபை கரம் கூடியிருந்து நடத்தும் ஐயா.
தொடர்ந்து பெரியகான் செய்வதாக அப்ப நீரே இவளுக்கு தீர்க்காயசு கட்டிடுவதாக தீர்க்காயசு கட்டிடுவதாக உடைய கரம் கொடுந்து நடத்துவதாக பல நன்மைகளை காண கிருபை செய்வதாக ஆசிரிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கரந்தடி வாழ்த்தோம் அவர்களை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் கொடுத்து வாழ்த்துங்க. கத்தனை ஆசிரிப்பாராக கத்தனை நடத்துவாராக. இப்பொழுது அறிவிப்பு வீடியோவை நாம் பார்க்கலாம். கடந்த வாரம் நம்முடைய சபையில் நான் அறிவித்தது போல, அதாவது சென்னை பெந்தகோஸ்தே பூரண சுசிஷா ஐக்கியத்தினுடைய அந்த மாத கொடுகை நம்முடைய சபையிலே அது நடைபெற்றது. எல்லா மூத்த ஊழியர்கள் தகப்பன்மார்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அவிதமாக நான் உங்களுக்கு அறிவித்தது போல அவளை கனப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகவே அவிதமாக அவளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எல்லாவற்றையும் சபையார் அவிதமாக ஆயத்தப்படுத்தினதை நான் காண முடிந்தது. கத்திரதுக்கேற்ற பிரதிபலனை கத்திர உங்களை கட்டிடுவாராக. அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்த அவளுக்கு அந்த அன்பளிப்புகளையும் அவனை கொடுக்க கத்த கிருபை செய்தார். எல்லாரும் திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்ல கத்த கிருபை செய்தார். அவள் எல்லாரையும் நன்றாக கவனிக்கும்படியாக நம்முடைய சபை கற்றுக்கு கொடுத்த கிருபைக்காக அவள் சோதிக்க வேண்டும். ஊழியின் நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடியாமல் போகலாம் என்ற வசந்த பிரகாரமாக அதற்கு கிரிகளை செய்த உதவிகளை கொடுத்த உங்களை கத்தர் ஆசிர்வதித்து கத்தர் நடத்துவராக. எல்லா ஊழியர்களும் இந்த வரைக்கும் அதை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். கத்தரை ஆசிரிப்பாராக கத்தர் நடத்துவராக. நம்ம சொல்லியிருக்காங்க, நம்முடைய சபையில் அடிக்கடி கொடுக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் நம்முடைய சபையுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. கத்தை ஆசிரியப்பாராக. ஊழியர்களை நாம் கவனிக்க கத்தை கிருபை செய்வாராக, கத்தை நடத்துவாராக, கத்தை ஆசிரியப்பாராக. நம்முடைய சபையிலே ஆபிரகாமி ஜபம் அது தினந்தோறும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி ஆகமொழி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 10:30 மணிக்கு அது தினந்தோறும் அது நடைபெறும்.
இதுவரைக்கும் வந்து கலந்து இனிமேல் தொடர்ந்து இதுதான் முக்கியமான ஒரு காலகட்டம் வந்து கலந்து கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. அதில் விசேஷமாக வருகிற வியாழக்கிழமை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதிலே ஒரு குழுவினர், ஒரு ஊழியர் குழுவினர், அதாவது ஜெஃபர்சன் என்று சொல்கிறவர்கள் திருநெல்வேலி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய அதாவது ஏவுதல் பிரகாரமாக இருக்கிற 33 மாவட்டங்களிலும் 33 சபைகளிலே சென்று அவர்கள் ஒரு மணி நேரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சபைக்கு அவர்கள் செங்கல்பட்டு அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய சபைக்கு அவர்கள் இந்த வியாழக்கிழமை காலை அவர்கள் வரவிருக்கிறார்கள், 10:30 வரவிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜபத்திற்கு நீங்கள் எல்லாரும் வந்து என்ன அவ்வளோ தூரம் அவங்க 33 மாவட்டத்துக்கும் போயிட்டு வராங்க, அவங்களுக்கு கனப்படுத்தபடியாக உற்சாகப்படுத்தபடியாக நீங்கள் வாருங்க, அவங்களுக்கு இதை காரணம் செய்யுங்க, அதில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஜெபிங்க, கற்றுக்கலாம் ஆசிரியப்பாரு. அங்கே பார்த்து ஜெபஸ்தன் ஏற்கனவே நம்ம சபையில் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த குழுவினரை ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கற்று ஆசிரியப்பாராக முக்கியமான ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே கடந்த வாரம் அறிவித்தேன். ஏப்ரல் 2 முதல் 5 வரைக்கும் அந்த 72 மணி நேர ஜபம் அருமையான பால் தினகரன் அவளாலே ஒழுங்கு செய்யப்பட்டு அதாவது இந்தியாவின் அந்த பல பகுதிகளிலே அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறும்பானால் அந்த 543 அந்த தொகுதிகளிலையும் ஜெபிக்கும்படியாக காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய சென்னையில் நடக்கிற அந்த பிரார்த்தனை, தேசிய பிரார்த்தனை மற்றும் ஊழியர் கூட்டமைப்பினுடைய அந்த ஜபம் நடைபெறப் போகிறது. அந்த 2 மாலை 6 அது ஆரம்பிக்கும். அதிலே கூட நீங்கள் எல்லாரும் வரலாம். ஆனால் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய இந்த பகுதியில் உள்ள சபைகளுக்கு என்று அதாவது ஏப்ரல் மாதம் 4 அதாவது இரவு நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும். அதாவது இரவு 11 முதல் 5 அபிதமாக வெள்ளி, அதாவது 4 வியாழன் இரவு 11 முதல் ஏப்ரல் 5 வெள்ளி காலை 6 வரைக்கும் சின்னமலை சேதப்பட்டில் இருக்கிற ஏஜி சபையிலே வைத்து அந்த கூடுகை நடைபெறும். 7 நேரங்கள் கர்த்தரிய பார்த்தே நாம் கூடி வரப்போகிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? நமக்கு ஒரு ஆல் நைட் ப்ரேயர், முழு இரவு ஜபம், முழு இரவும் தேவனோடு இருப்பதற்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கடந்தாட்டி சொத்துருக்கலாம் அந்த வேளையில். ஹல்லேலூயா. 7 நேரம் தெய்வ சமூகத்திலே கண்ணீர் விட்டால் 5 சுகமாயிருக்கலாம். இதற்கு மேல் சொல்ல முடியாது. ஆகவே நாம் அந்த ஜபத்திலே முழு இரவு ஜபத்திற்கு இங்கே அல்ல, அங்கே சேதாப்பேட்டையில் ஜி சபைக்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறேன். அப்படி அந்த இடத்திற்கு வர அதாவது வருவதற்கு வாகன வசதி இல்லாதவர்கள் உங்களுக்கு என்று அன்றைய வியாழக்கிழமை இரவு 10 அளவிலே இந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பு பேருந்துகள், அதாவது நம்முடைய சபை மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்ட பேருந்துகள் அது கிளம்பும். அதிலே நீங்கள் வரணும்னு சொல்கிறவங்க தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை அசிஸ்டன்ஸ் கவுண்டரில் நீங்கள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம் அன்றைக்கு இந்த புதிய வருடம் அன்னைக்கு அநேகர் சொல்லாமல் வந்துடுபடினாலே, பெயர் கொடுத்தவங்க தவிர நிறைய வந்துடுபடினாலே எங்களுக்கு அதை கொண்டு போக முடியாமல் போச்சு. அந்த பஸ்ஸில் எவ்வளோ தான் ஓவர்லோடு பண்ணுவான், பஸ்ஸை இழுக்க முடியாமல் அப்படியே வந்துச்சு. கதை ஆசிரியப்பார் ஆக அந்த மாதிரி வரக்கூடாது. ஆகவே நீங்கள் அதில் வரவிருக்கும், அதாவது வாகன வசதி இல்லாதவர்கள் இருந்தால் போதும், இருக்கிறவங்க வந்து வாகனத்தை இங்கே விட்டுட்டு ஜம்மு நல்ல வரத்துக்கு இல்லை, நீங்கள் வாகனத்தை வந்துடுங்க. அப்படி இல்லாதவர்கள், வயதானவர்கள், சகோதரி ஜெபிக்கிற மக்கள், முக்கியமாக அந்த ஆபரகம் ஜபத்துக்கு வரவங்க எல்லாம் வரணும்னு நான் விரும்புகிறேன். அவிதமாக சபை ஜபத்து உபவாச ஜபத்துக்கு நீங்கள் வர்ற எல்லாரும் வரணும்னு விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்க. அந்த இரவு முழுவதும் நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அந்த முதல் 1 12 நேரத்திலிருந்து நாம் ஜபிக்க போகிறோம். காலையில் 6 வரைக்கும் நாம் எல்லாம் அங்கே இருக்க போகிறோம். நான் மறுபடியும் சொன்னேன்,
தேசத்துக்காக 7 மணி நேரங்கள் கண்ணீர் விடுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரம் தட்டி சோதரிக்கலாம் தேவனை. வீட்டிலிருந்து கண்ணீர் விடுங்கள், அந்த இடத்துல வந்து கண்ணீர் அந்த 7 மணி நேரம் விடுங்க. சரியா கத்தாசிப்பாராக. ஆகவே நம்முடைய பகுதியில் அந்த நேரத்தை நம்பி நம்மளை ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த ஜபத்தை நாம் நன்றாக நடத்தி அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே தயவுசெய்து இந்த ஹேண்ட் பில்ஸ் எல்லாம் வெளியிருக்கிறது, அதை வாங்கி கொடுத்து நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அசிஸ்டன்ஸ் கவுண்டரில் கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிற கத்திரங்களை ஆசிரிப்பாராக, நடத்துவாராக, கத்து நடத்துவாராக. நாளைக்கு காலையிலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நாளைக்கு காலையில் என்ன முதல் தேதி ஜபம் நடைபெறும். யாரோ வந்து யாரோ ஜபிச்சுட்டு போயிடுவாங்க அப்படியா? நாம் எல்லாரும் இடத்துல கூடி வந்து நாம் ஜபிக்க போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் தேதி காலை 5 மணிக்கு நாம் எல்லாரும் கேட்கக்கூடிய சரியாக 6:30 முன்பதாக அந்த அந்த ஆராதனை நாங்கள் முடித்து விடுவோம். நீங்கள் வேலைகளை செல்ல வசதியாக இருக்கும். தயவுசெய்து வந்து அந்த முதல் தேதியை நாளைக்கு விசேஷமாக நீங்கள் வர வேண்டும். காரணம், ஒரு புதிய ஆண்டு, ஒரு கணக்கு ஆண்டு, ஒரு அக்கௌண்ட் இயர் அது தொங்குகிறது. ஆகவே நீங்கள் முக்கியப்படுத்தி வாருங்கள். கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக, கத்தர் நடத்துவாராக. விசேஷமாக நாளை மாலை 6:30 ஒரு விசேஷமான ஒரு கூடுகை இந்த இடத்துல நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அது என்ன கூடுகை என்றால், அதாவது வியாபாரத்திற்காகவும் கர்த்தர் என்னுடைய கையின் பிரயாசத்தை கடந்த வருஷத்தில் ஆசீர்வதித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும், ரெண்டாவதாக இந்த புதிய ஆண்டின் அந்த துவக்க நாளிலே நான் தேவனுடைய பாதத்திலே அதை துவங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும், மாலை விசேஷமாக பிஸ்னஸ், இன்னுமாக வேலைகள், கையின் பிரயாசங்கள் தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து நீங்கள் வரவடை கேட்டுக்கொள்கிறேன். இன்னுமாக சில ஆலோசனை கூட நமக்கு சில ஐக்கியங்கள் நாளைக்கு காணப்பட போகிறது. தயவுசெய்து அந்த நாளை முக்கியப்படுத்துங்கள். நாளை தினத்தில் என்ன வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு முறை தான் இப்படி நாம் செய்கிறோம். அந்த நாளை முக்கியப்படுத்துங்கள். அது வருடத்தின் அந்த முதல் நாளை வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து வந்து அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக, கத்தனை நடத்துவாராக. வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு அந்த இடத்துல நம்முடைய சபையிலே சகோதரி ராணி ராபர்ட்ஸ் அவர் நடத்துகிற வார்ஃபேர் ப்ரேயர் நடைபெறும். ஆகவே தயவுசெய்து எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை 6:30 சாயங்காலம் நம்முடைய ஆயத்த கூட்டம் நடைபெறும். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கூட்டங்களிலும் பங்கு பெறுங்கள். கத்திரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 72 மணி நேர ஜபத்தில் 72 மணி நேரம் எனக்கு உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி உட்காருங்க, அல்லது எவ்வளோ நேரம் முடியுமோ அதில் காணப்படுங்க. அட்லீஸ்ட் அந்த 7 hours நம்முடைய சபை அங்கே காணப்படுகிற அந்த 7 hours அவிதமாக அதில் காணப்பட முடியும். கேட்டுக்கொள்வரை கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியில் அந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் என்னுடைய பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை நீ கட்டேறிவராக. எத்தனை பேர் அது வச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய அது கையில் தூங்க பார்க்கலாம். எல்லா பேர் எழுதுறீங்களா? அதில் எல்லா பேர் எழுதிட்டு எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னேன். எல்லாம் எடுத்துக்கொடுங்க பார்க்கலாம். சரி, அதில் இருக்கிற அந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் அது சொல்லுகிறேன். சிறப்பிடமான தேவைகள், தொழில் சம்மந்தப்பட்ட தேவைகள், மனநிலைமை சம்மந்தப்பட்ட தேவைகள், சமூக நிலை சம்மந்தப்பட்ட தேவைகள், ஆவிக தேவைகள், இந்த அனைத்து தேவைகள், 5 விதமான தேவைகளை கற்று நம்முடைய பகுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு அண்டை வீட்டார் உறவினர் கற்றுக் கொடுக்கும்படியாக எல்லாரும் உயர்த்தி ஜெபிக்கலாம். அந்த வழியில் பிதாவே, உங்களுடைய கரம் கூட இருந்து அண்டவரே, அண்டவரே எங்களுடைய அங்கு அன்பரே, எங்களுடைய அண்டை வீட்டாருக்க ஜெபிக்கிறோம் ஐயா, நண்பர்களை ஜெபிக்கிறோம் ஐயா. அண்டவரே இந்த 5 விதமான சொல்லுங்க பார்க்கலாம், 5 விதமான ஆசீர்வாதங்களை அவனை கட்டடி நடத்த போகிற அந்த ஈஸ்டர் அந்த கொண்டாட்டங்களை ஜெபிக்கிறோம் கொடியிருந்து நடத்துவதாக, தொடர்ந்து பெரிகாட்சியாக இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுடைய பகுதிக்கு வருவதாக சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய பகுதிக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில் கரம் கொடியிருந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
அந்த ஈஸ்டர் கொண்டாட்டங்களுக்காக ஒரு அழைப்பிதழ் ஒன்றை அழைத்து நாங்கள் உங்களை அடித்து கொடுப்போம். அதை நீங்கள் அவளுக்கு கொடுத்து அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த ஈஸ்டர் தினத்தன்றைக்கு அதை செய்யும்படியாக ஒரு நிறுவனத்திடத்திலே நாம் அவிதமாக அவளை பேசியிருக்கோம். அவள் வந்து அந்த நாடகங்களை விதமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை நாங்கள் தமிழிலே அதை டப் செய்திருக்கோம். கடந்த வாரத்திலே அதை செய்யத்தை கேள்வி கொடுத்தால் அவளுக்கு உதவி செய்யும்படியாக அதனால் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அதை ஃபுல்லாக நாங்கள் தமிழில் டப்பிங் பண்ணியிருக்கிறோம். அதை நம்முடைய சபையின் மக்கள் செய்திருக்கிறாங்க. ஆகவே அவள் வந்து செய்ய போகிற இந்த காட்டத்தை கத்திரிக்கிறாங்க. கூட இருந்து அந்த அந்த நல்ல தரத்தோடு கூட நல்ல சவுண்டு குவாலிட்டி எல்லாமே காணப்படும். அதில் லைவ் பிளே அநேகம் அந்த நாடுகள் சகோதரர்கள் நடிப்பார்களே ஒரு சபையார் அவன் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரங்களை ஆசிரிப்பாராக, கத்தனை நடத்துவாராக. இப்பொழுது இந்த குழந்தை பிரதிஷ்டை நடைபெறும். தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வரும்படியை கேட்டுக்கொள்கிறேன். கத்தரங்களை ஆசிரிப்பாராக. குழந்தை பிரதிஷ்டை கண்டு சொன்னவர்கள் வந்திருக்கிறீங்களா? வாங்க. ஆ, வாங்க, தயவு செய்து வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அது முதலாக மேகி சாட்சியை கொடுங்க. அது வாங்க, எங்கள் மேகி எங்கே சாட்சி கொடுங்க. வாங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை கத்திருக்கென்று நாம் வழக்கம்படியாக நாம் தீர்மானிக்க வேண்டும். கத்திருக்கென்று அந்த பிள்ளைகளை நாம் சாட்சியாக வழக்க கத்த கருவை செய்வராக, ஆஸ்வதிப்பவராக, கத்த நடத்துவாராக. சார், ஓகே. இந்த குழந்தையை கத்திருக்கென்று வளர்க்கும்படியாக நீங்கள் கத்திற்காக இந்த குழந்தையை வளர்க்கும்படியாக நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா? கத்திற்கு பயப்படும் பயத்திலும் உங்களை பின்பற்றக்கூடிய விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை, வார்த்தை, நடக்கை, செயல் எல்லாவற்றிலும் உங்களை பின்பற்றக்கூடிய விதத்திலே முன்மாதிரியாய் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறீர்களா? கத்தாசிரிப்பாராக. இந்த குழந்தையை ஏற்ற காலத்திலே இயேசுவை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த குழந்தையை பயபக்தியோடு வளர்ப்பேன் தீர்மானிக்கிறீர்களா? இயேசுவின் கரங்களை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பேன் தீர்மானிக்கிறீர்களா? கர்த்தரின் ஆசீர்வாதமாக இந்த தீர்மானத்தின் நிமித்தம் இந்த குழந்தையை நாம் இந்த வழியில் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இந்த குழந்தைக்கு நேராக கரணை நீட்டி நாம் ஜெபிக்கலாம். அந்த வழியிலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரணை நீட்டி கொள்ளுமா? இந்த குழந்தை ஆசீர்வதிப்பாராக சொல்லுமா? ஹல்லேலூயா. பிதாவே, இந்த குழந்தை கண்டவரே ஜெசிந்தா ஜானிஸ் என்ற பெயரை பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே நாங்கள் சூட்டி இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, பிரதிஷ்டை செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா வியாதிகள் தீமைகளுக்கு இந்த மகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வதாக, ஏற்ற காலத்திலே ஏற்ற வளர்ச்சியினை கட்டையிடுவதாக, உலகம் பிசாசும் மாம்சம் காணாதபடிக்கு ஆண்டவரே சபைக்கும் சமுதாயத்திற்கும் இந்த மகள் ஒரு ஆசுவாதமான மகளாக மாறுகிற விஷயவிடாக, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் காணிக்கை செலுத்துகிற நல்ல வேளை. கத்தங்கள் ஆசிரியப்பராக நம்முடைய மத்தியில் இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் அவள் வந்து காணிக்கை செலுத்துவார்கள். கத்தங்கள் ஆசிரியப்பராக எல்லாம் ஏமன் என்று அவளுடைய பாடல்களை நாம் இப்பொழுது கேட்டு
நாம் அவர்களை உற்சாகம் இப்போ எத்தனை பேர் உற்சாகப்படுத்த முடியுங்க கடந்துடலாம் அந்த வழியில் இப்படி உற்சாகப்படுத்தலாமா அல்லதோயா என்ன கை தட்டுறீங்களா கடந்துட்டு கொடுங்க பார்க்கலாம் உங்களை உற்சாகப்படுத்துங்க கதாசிரியப்பாராக காட் பிளஸ் யூ கதாசிரியப்பாராக காட் பிளஸ் யூ
இப்போது சாட்சி நேரம் அருமையான சகோதரி மேகி வந்து நம்ம இடத்துல சாட்சி சொல்றார். கத்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எம்சிஏல எம்சிஏ பண்ணிட்டு இருக்கேன் ஃபைனல் இயர் எம்சிசியில். என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நிறைய ரிவ்யூஸ் நடக்கும், எப்படி ப்ராஜெக்ட் ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ என்னுடைய செகண்ட் ரிவ்யூ வந்து ஃபெப்ரவரி 7th நடந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து போன வாரம் நடந்துச்சு. ஸோ ஃபெப்ரவரி 7th மார்ச் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே என்னோடய ரிவ்யூவில் என்ன ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா என் ப்ராஜெக்ட் ஒன்றுமே நடக்கலை. என்ன போய் ப்ரெசன்ட் பண்ணால் எங்களோட காலேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து அப்படின்னா என் ப்ரொஃபஸர் கூட இங்கே தான் இருக்காங்க, ஷினோஸ். சும்மா ஒரு 4 பேஜுக்கு டிசைன் பண்ணிட்டு போய் நிற்க முடியாது. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரிவ்யூ நடக்குது. ஸோ ரிவ்யூவில் என்ன ப்ரெசன்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல. போன சண்டே வரைக்கும் என்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லாமல் போய் நிற்கிறது வந்து ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் அவ்வளோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான சுச்சுவேஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது ப்ரசங்கம் பண்ண ஏன முதல் சொன்ன வார்த்தை அந்த எஸ்ரா 6:16 வந்து படிக்க சொன்னாங்க. ஸோ ஆலயம் வந்து கட்டி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசும்போது, நான் ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு புரியுது, ஆனால் என்னால் அதை வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி அன்புக்குள்ளர் அண்டி சொல்லுவாங்க, நீ எப்போ அந்த வார்த்தையை பற்றி ஜோம் பண்ணுறோ அன்னைக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம், இல்லைனா ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி நான் வந்து ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். 1.5 மாதம் ஒன்றுமே நடக்கலை. எனக்கு தெரியும் 1.5 மாதம் நான் வந்து ஒன்றுமே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை. ஆனால் 1.5 மாதம் நடக்காத எல்லா விஷயமும் இந்த 3 நாளில் நடந்துச்சு. 3 நாள் சொல்கிறத விட 2 நாள் நடந்துச்சு. 3வது நாள் நான் போய் எங்கள் மேம் கிட்ட தைரியமாக, மேம் நான் முடிச்சிட்டேன், நான் ப்ரெசன்ட் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு போய் நின்னேன். ஏன்னா கடைசி நேரத்தில் எவ்வளோ அதிசயங்களை செய்வார் நான் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து நிறைய ரெண்டு வாழ்க்கையில் பார்த்துருப்போம். ஆனால் அது ஒரு நிஜமாலே ஒரு மிராக்கள் தான். ஏன்னா ஒரு 1.5 மாதம் முடியாத ஒரு விஷயம் 2 நாளில் நடந்துச்சு. ஸோ கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நான் அந்த ப்ரெசன்ட் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. நல்ல நான் எல்லா ரிவ்யூ விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை நடத்துவாராக.